ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவுடைய மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சட்ட ரீதியான விதிமுறைகளை பெற யாரும் தயங்க வேண்டாம் என்று தனியார் துறை ஊழியர்களை மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் வந்து கேட்டுக்கொண்டுள்ளார்கள். அதாவது சவுதி அரேபியாவில் வேலை செய்பவர்கள் வந்து உங்களுக்கு எந்தெந்த வகையெல்லாம் வந்து விடுமுறை வந்து கிடைக்கும் அப்படின்ற தகவலை அந்த வீடியோவில் சொல்ல இருக்கிறோம். வீடியோக்கில் ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சவுதி அரேபியாவில் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு திருமணத்திற்காக 5 நாட்கள் விடுமுறை அளிக்கப்படும் என மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறாங்க. விடுமுறையை வழங்குவதற்காக திருமணத்தை உறுதிப்படுத்தும் ஆவணங்களை கேட்க முதலாளிக்கு உரிமை உண்டு. மேலும் ஒரு புதிய குழந்தை பிறந்த சந்தர்ப்பத்தில் ஊதியத்துடன் 3 நாட்கள் விடுமுறைக்கும் உரிமை இருக்கு. அடுத்ததாக ஒரு பெண் ஊழியர்களுக்கு மகப்பேறு விடுப்பு 10 வாரம். சட்டப்பூர்வ மகப்பேறு விடுப்பு காலாவதியான பிறகு 1 மாதத்திற்கு ஊதியமே இல்லாத மகப்பேறு விடுப்பை பெறுவதற்கான உரிமையும் உண்டு. ஒருவேளை குழந்தை நோயுடனோ அல்லது ஊனத்துடனோ பிறந்து குழந்தையுடனோ செல்ல வேண்டியிருந்தால் மகப்பேறு விடுப்புக்கு பிறகு முழு ஊதியத்துடன் மேலும் 1 மாத விடுமுறைக்கு தாய்க்கு உரிமை உண்டு. இதற்கு பிறகு 1 மாத ஊதியம் இல்லாத விடுமுறையை பெறவும் சட்டம் உரிமை அளிக்கிறது. அடுத்ததாக ஒரு வெளிநாட்டவர் ஒரு கல்வி நிறுவனத்தில் சேர முதலாளியுடைய அனுமதியை பெற்றால் ஒரு பணியாளருக்கு தகுதிகான விடுப்பு பெற உரிமை உண்டு. எத்தனை நாட்கள் தேர்வு நடைபெறுகிறதோ அந்த எண்ணிக்கைக்கு தேர்வு காலம் வழங்கப்படும். பரீட்சை காலத்திற்கு 15 நாட்களுக்கு முன்னர் ஒரு விண்ணப்பத்தை முதலாளியுடன் சமர்ப்பிக்க வேண்டும். தேர்வு எழுத முழு ஊதியத்துடன் விடுப்பு வழங்க வேண்டும். பரீட்சை காலத்துக்கான விண்ணப்பத்தை சரிபார்க்கும் ஆவணம் மற்றும் பரீட்சை எழுதப்பட்டதை உறுதிப்படுத்தும் ஆவணங்களை சமர்ப்பிக்க பணியாளரை கேட்க முதலாளிக்கு உரிமை உண்டு. அடுத்த ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, பணியின் போதே 1 முறை ஹஜ் செய்ய ஒரு ஊழியருக்கு ஊதியத்துடன் 10 முதல் 15 நாட்கள் விடுப்பு உண்டு. ஒரே முதலாளியுடன் குறைஞ்சது நீங்கள் 2 வருஷம் தொடர்ந்து பணியாற்றிய பிறகு ஹஜ் விடுப்பு கோரப்பட வேண்டும். ஹஜ் விடுமுறையை பெறுவதற்கு முன்பு ஹஜ் செய்திருக்கக்கூடாது என்ற நிபந்தனையும் உள்ளது. அதாவது நோய்வாய்ப்பட்ட நாட்களுக்கு நோய்வாய்ப்பட்ட விடுப்புக்கும் உரிமை உண்டு. இப்போ உங்களுக்கு ஏதாவது டிசீஸ் ஆயிடுச்சு, ஏதாவது நோய் இருக்குது அப்படின்னா அதுக்கும் நீங்கள் வந்து சிக்லீவ் வந்து எடுத்துக்கலாம், அதற்கும் உரிமை உண்டு. 1 வருட நோய்வாய்ப்பட்ட விடுப்பை தொடர்ச்சியாக அல்லது பல முறை பெறலாம். வருடத்திற்கு 30 நாட்களுக்கு முழு ஊதியத்துடன் நோய்வாய்ப்பட்ட விடுப்புக்கு உரிமை உண்டு. அடுத்து 60 நாட்களுக்கு 75% ஊதியத்துடன் நோய்வாய்ப்பட்ட விடுப்பு உண்டு. இதற்கு பிறகு தொழிலாளிக்கு 30 நாட்கள் ஊதியம் இல்லாத நோய்வாய்ப்பட்ட விடுமுறைக்கும் உரிமை உண்டு. அதாவது சட்ட ரீதியான விதிமுறைகளை பெற யாரும் தயங்க வேண்டாம் என்று தனியார் துறை ஊழியர்களை மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.